ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு முனிஸ் World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் நான் ஒரு ஹாஃப் கேஜி இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க போறோம் ஸோ ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இதை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இப்ப வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஹாஃப் கேஜிக்கான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஸோ ரொம்ப ஈஸி தான் இதை ரெடி பண்ணுறது இப்போ வாங்க நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எக் ஒயிட்டு வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் எக்கோட யோக் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய எக்காக எடுக்கணும் அப்புறமா ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளார் எது வேணால் எடுத்துக்கோங்க கரெக்டாக வந்துட்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஹாஃப் கேஜிக்கு அப்படின்னா நம்மளுக்கு அரைக்கப்பளவுக்கு மைதா மாவு போதுமானதாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு மைதா மாவுலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை நான் வந்துட்டு மாற்றி எடுத்து வைக்க போகிறேன் அப் எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு இதை கரண்டியால் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை எடுத்து மாற்றி வச்சுருங்க இதுக்கு பதிலாக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டு அதில் வந்துட்டு மாற்றி எடுத்துருங்க அப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா இருந்தால் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆட் பண்ணலை அப்புறமா பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்தோம்ல அந்த எடுத்ததை வந்துட்டு நம்ம கவர் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன் கொக்கோ பவுடர் நல்லா பிராண்டான கொக்கோ பவுடராக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டோட அந்த மணமும் எல்லாமே வரும் ஸோ நல்ல பிராண்டடாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா எக்கோட யோக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறமா இதில் கரெக்டாக கால் கால் கப் அளவுக்கு நம்மளோட வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க மனம் வரக்கூடிய ஆயில்ஸ் எதுவும் சேர்க்காதீங்க நீங்கள் ரிஃபைனட் ஆயில் ஃபார்ம் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா செப்பரேட்டர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எக்கோட யோக்கும் இந்த ஆயிலும் வந்துட்டு ரெண்டுமே நல்லா கலந்துற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிங்க அப்படின்னா போதும் அப்புறமா நம்ம வந்து எக் ஓகே சாரி எக்கோட ஒயிட் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடுக்கு கூட்டி கூட்டி நீங்கள் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு பீட் ஆகிட்டு இருக்குது இது கரெக்டாக எனக்கு பீட் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பீட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது நம்ம ஓரளவுக்கு நல்லா பீட் அப்புறமா இதில் வந்துட்டு கரெக்டாக அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் சுகர் எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த முட்டையை பீட் பண்ணும்போது இது கூட சேர்த்து நம்ம பீட் இருக்கணும் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் சுகர் அப்படின்னா அளவு வராது ஒரு முக்கால் கப்பளவுக்கு போல் வரும் ஸோ மெஷர்மெண்ட்டு பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பிளேடை மாற்றிடலாம் இது வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழக்கூடாதோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பீட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கப் அளவுக்கு நம்ம மைதா மாவை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை மொத்தமாக இதில் தட்டிடலாம் தட்டிட்டு இதை நல்லா வந்துட்டு சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு த்ரீ டைம்ஸ் இதை மாதிரி நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இதை விட ரொம்பவும் நல்லது இப்படி சேர்க்குறத விட ஸோ நல்லா வந்துட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம மெல்லமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் நான் கரெக்டாக ஒரு கால் கப் அளவுக்கு மிதமான சூடில் இருக்கக்கூடிய பால் சேர்த்துருக்கேன் இருந்து எடுத்து சேர்த்துறவே சேர்த்துறாதீங்க கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஓகேவா பச்சையான பாலாக இருந்தாலும் சே பரவாயில்ல காய்ச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் இருக்கேன் பாருங்கள் என்னோடய கொக்கோ பவுடர் வந்து நல்லா பிராண்டடாக இருக்கிறதுனால நம்மளோட அந்த கலரே ரொம்ப சூப்பரான கலராக வந்திருக்கு நார்மலாக நிறைய பேருக்கு கொக்கோ பவுடர் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம காஃபி பவுடர் சேர்த்தா தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த மாதிரி பிராண்டடாக எடுத்தீங்க அப்படின்னா காஃபி போடுறதும் சேர்க்க தேவை கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கணக்கு பண்ணி அந்த முட்டையோட வெள்ளையை வந்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ கொ இப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஓவர் மிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது ஸோ அதை வந்துட்டு எப்போவும் கவனமாக வச்சுருங்க இல்லைனா கேக் வந்து பொங்கி வரவே வராது இப்போது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ண இந்த பேட்ரை வந்துட்டு நம்ம அதே எக் எக்யோவுக்கு கூட சாரி எக் ஒயிட்டு கூட நம்ம வந்து ஃபுல்லாக மாற்றி எடுத்துடலாம் மாற்றி விட்டுர்லாம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ ரொம்ப ரொம்ப வே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்பேச்சிலர் யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட ரொம்ப நல்லது நான் வந்து பீட்டரோட பிளேடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த முட்டையோட வெள்ளைக்கருவு வந்துட்டு எங்கேயும் தெரியக்கூடாது நம்ம பீட் பண்ணுது அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஓகே நம்ம ஃபுல்லாக எப்படியோ மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஓகே இப்போ நம்ம நான் வந்து ஃபைவ் இன்ச்சில் இருக்க பேன் எடுத்திருக்கேன் அரை கிலோ வர கேக்குக்கு ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போது ஃபுல்லாக விட்டுடலாம் நம்மளோட கேக் பேட்டராக அதில் விட்டுடலாம் நீங்கள் ஆல்ரெடி பட்ஷீட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நான் வந்து பட்டர்ஷீட் இணை போடலை போடாமல் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பேட்டரை இதுக்குள்ளே விட்டுட்டேன் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நான் ஓவனில் தான் பேக் பண்ணுறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தேன் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ஸ்பாஞ்ச் கேக் ரெடியாக இருக்குது இது வந்து ரொம்ப ஸ்பான்ஞ்சினஸ்ஸோடு இருக்கக்கூடிய கேக்கு இது நீங்கள் நார்மலாக கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாமே இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இது ஐசிங் பண்ண போகிறோம் நான் கேக்கு வந்து முந்தின நாள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் மொத்தம் வச்சுருந்தேன் இப்போ டே தான் வந்துட்டு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டாக அரை கிலோ கேக்கு ஒரு கப் அளவு நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் தேவைப்படும் நல்லா பிராண்டடாக இருக்கக்கூடிய விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க அப்போ தான் கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்துட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடுக்கு மாற்றி பீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா இப்போ கேக்கை நம்ம ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்ட்டு அதான் ஃப்ரிட்ஜிலேருந்து போகணுன்னா எடுத்துட்ருக்கேன் இப்போ எடுத்து நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கேக் வச்சிடலாம் வச்சுட்டு நான் வந்து இதில் சுகர் சிரப் ஆட் பண்ண போகிறேன் சுகர் சிரப்பு கூட நான் வந்துட்டு இதில் செரிப்பெல்லாம் சேர்த்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒன் டே ஃபுல்லாக வச்சுருந்தது ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்துட்டு கேக் ஃபுல்லாக நல்லா டிப் ஆகிற மாதிரி அப்புறமா வந்துட்டு நம்ம இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிடலாம் க்ரீம் வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கோங்க நிறையா எடுத்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நான் வந்து கேக்கு ரெண்டு லேயராக தான் கட் பண்ணியிருக்கேன் மூணு லேயராக கட் பண்ணலை ஏன் அப்படின்னா அதிகமாக க்ரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ க்ரீமை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக டூ லேயர்ஸை தான் நான் வந்துட்டு கேக்கை வந்து எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வந்து இதை ஃபுல்லாக நம்ம ஐசிங் பண்ணிடலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு பழம் நான் வந்து ஆல்ரெடி பே நான் வந்து தண்ணியில் போட்டு காய்ச்சது இதை வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இதில் வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் டார்க் சாக்லேட் வந்து துருவி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் சாப்பிட ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ ஓகே சேர்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் கேக்க வச்சிடலாம் ஓகேவா வச்சுட்டு இதுலேயும் வந்துட்டு நம்ம சுகர் சிரப் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு நான் பேக் சைடு ஓரங்களில் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரம் கோட்டிங் தான் எப்போவுமே முடிக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு இதை க்ரம் கோட்டிங் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கலை நேரடியாகவே ஃபுல்லாக ஐஸிங் பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஈவினிங் கொடுக்குற மாதிரி இருந்தனால வந்துட்டு நான் டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து சுற்றி நம்ம க்ரீம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பர்க்கில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐஸிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஓரங்களில் வச்சு மேலே வச்சு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஈஸியான முறைப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக க்ரீமை வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் கரெக்டான விப்பிங் க்ரீம் அளவும் வந்துட்டு கரெக்டாக தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ கரெக்டாக மொத்தத்தில் நம்மளுக்கு சரியாகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஐசிங் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஃபுல்லாக வந்துட்டு நீட்டாக கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம சைடுக்கு போகலாம் சைடுக்கு எப்போவுமே லெஃப்ட் ரைட்டு அந்த செக்ஷன் படி தான் நம்ம வந்துட்டு ஐசிங் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து கேக் ஒரு நீட்னஸ்ஸோடு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு இடையில வந்துட்டு நம்மளோட கேக் லேயர் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்துன்னா அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கூட க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி பண்ணி நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேக் வந்து நல்ல ஃபினிஷிங்கில் கிடைக்கும் ஓகேவா அந்த நைஃபையும் அப்பப்போ சுடு தண்ணியில் நீங்கள் ஒற்ற வச்சு எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது இன்னமும் நல்ல ஈஸியாக உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கோட மேலே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துடலாம் நீட்டாக அப்போ கேக் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இதை வந்து ரொம்ப நீட் பண்ணணும் அவசியம் கிடையாது ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டெக்ரேஷன் பண்ண தான் போகிறோம் ஓகேவா இப்போது ஒரு நோசில்ல வச்சுட்டு சும்மா ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூடை பின்னோம் இல்லை அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துட்டு ரெடி இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது தான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப இதோட ஒன்றும் தெரியலை ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சொதப்பின மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டேன் ஓ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறமா இதை ஃபுல்லாக வந்துட்டு இந்த டிசைனில் ஒரு பாதி அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ பாதி அளவுக்கு அந்த டிசைன் கொடுத்துருந்தேன் அது பார்க்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இதுவே வேறு கலரில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் பிளாக் ஃபாரஸ்ட் தான் நம்மள்ட கேட்டிருந்தாங்க அதனால் வந்துட்டு அதுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முழுசாக வந்துட்டு அந்த கூடை பண்ணுற மாதிரியே டிசைன் நம்ம பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சைடு லேயரில் ஃபுல்லாக வந்துட்டு சாக்லேட் அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டில் மொத்தத்தில் வந்துட்டு சைடில் ஃபுல்லாக வந்துட்டு டார்க் சாக்லேட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அதே டிசைன் தான் நார்மலாகவே நான் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் ஃபுல்லாகவே நம்ம டார்க் சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டோம் பண்ணிட்டு மேலே வந்துட்டு நான் சாக்லேட் நிறைய வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஸோ அதையும் வந்துட்டு ரெண்டு மூணு நேரத்தை நான் மேலாட் மெலாப்பில் வச்சுருந்தேன் அது பார்க்க இன்னும் நல்லா ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சாக்லேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது இதில் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ பார்க்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரெடிஷ்னலாக நம்ம பெரிய பேக்கரிகளில் வாங்குகிற மாதிரி கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நம்ம டார்க் சாக்லேட் போட்டு மேலேயும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்புறமா செரிஸ் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு இந்த கூடையில நடுவில் அந்த சைடும் இந்த சைடும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து பார்க்க இன்னும் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலர் மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் ஃபுல்லாக வந்துட்டு டிசைன் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ நானாக தான் ரெடி பண்ண ஒரு டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்மளோட கேக்கு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு இதை நான் கண்டிப்பாக ஒன் ஹவர் ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நான் வந்துட்டு டெலிவரி கொடுப்பேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ